உலகமே உற்று நோக்கும் இந்தியா கூட்டணியின் இரண்டு நாள் ஆலோசனை கூட்டம் மும்பையில் கூட்டரங்கிற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தலைவர்கள் உற்சாக வரவேற்பு. இரண்டாவது நாளான இன்று இந்தியா கூட்டணியின் லோகோ வெளியீடு. அதானி நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ள 1000 கோடி ரூபாய் பணம் யாருடையது? ராகுல் காந்தியின் கேள்விகளுக்கு பிரதமர் மோடி உடனடியாக பதில் அளிக்க வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும் என காங்கிரஸ் விமர்சனம். சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருக்கும் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் ஏலம். ஏலத்தை நிறுத்தி வைக்க கோரிய ஜே தீபாவின் மனுவை தள்ளுபடி செய்தது பெங்களூரு நீதிமன்றம். அடுத்த பிரதமரை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா பெருமிதம். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் நீர் திறப்பு அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி நீர் வருகை. வார இறுதி நாட்களை முன்னிட்டு 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆதித்யா எல்வன் விண்கலம் நாளை காலை விண்ணில் ஏவப்படுகிறது. 24 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 11:50 மணிக்கு தொடக்கம். ஏப்ரல் ஜூலை காலாண்டில் ஒன்றிய அரசு நிதி பற்றாக்குறை 6.6 லட்சம் கோடி. ஒன்றிய கணக்கு கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அறிக்கை. பாகிஸ்தானில் ராணுவத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் தற்கொலை படை தாக்குதல். மனித வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் 9 வீரர்கள் உயிரிழப்பு, பலர் படுகாயம். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியாவின் 3 போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விற்பனை. சென்னை, டெல்லி, புனேவில் நடைபெறவுள்ள ஆட்டங்களுக்கான டிக்கெட்டுகள் சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்தன.